அன்பளே வணக்கம். நம்ம சரவணாயிட்ட கேட்குறார் பாருங்க, ஐயா நான் வந்து பகவத்கீதையோட புஸ்தகம் மூலமாக நல்ல முறையில் மனசோட இயக்கத்தெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ மனசை இயக்கத்தை எடுத்து செயல்படுறது கூட கிடையாது. இந்த புரிதலுக்கு முன்னாடி நான் செய்கிற சில தவறுகளுக்காக ரொம்ப கூட வருத்தப்படுவேன், குற்ற உணர்ச்சி என்னை ரொம்ப வாட்டி எடுக்கும். ஆனால் இப்போ பழைய பழக்கத்தின்படி சில நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச கூட தவறு செஞ்சுப்படுறேன். ஆனால் முந்தி மாரி இந்த குற்ற உணர்ச்சி ஏற்படுறதில்லை. இப்போ புரிதலுக்கு முன்னாடி தவறு செய்த நிலையை காட்டிலும் இப்போ நல்ல முன்னேற்றம் தான் இருந்துட்டுருக்கேன். குற்ற உணர்ச்சி முன்ன மாதிரி ஏற்படாதால துணிஞ்சே கூட தவறு செஞ்சிருவனோ அப்படின்னு கூட தோணுது. இப்போ நான் சொல்கிற பாதை சரிதாங்களா, கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்குறாரு. சரவண ஐயா பதில் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் ஐயாவோட புஸ்தகத்தோலையாக மனசோட இயக்கத்தை பற்றி புதிய அணுகுமுறையாக நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு முதல்ல தேங்க்ஸ் உங்களுக்கு. உங்கள் கேள்வி மூலம் நீங்கள் உங்களோட பழைய நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறது நல்லா தெரியுது. இப்போ பொதுவாக ஒரு செயல் நடைபெறப்ப அதில் மூணு பகுதி சேர்ந்து தான் இருக்கும் அந்த இடத்துல, அதாவது எண்ணம், சிந்தனை, செயல். இந்த அடிப்படையில் தான் ஒரு செயல் வந்து உருவாகுது. ஒரு எண்ணம் தோன்றிய பிறகு அதை பற்றிய நம்ம மனசில் பதிஞ்சுள்ள பழைய அனுபவத்திலிருந்து அதோட பதிவிற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சிந்தனையை கொண்டு நம்ம சிந்திக்க தொடங்குறோம். இப்போ பழைய அனுபவங்களோட நினைவும் பழைய பழக்கமும் நம்மளை வந்து பழையபடியே அதே செயலை செய்கிறதுக்கு தூண்டுது. நம்ம வந்து நம்மளோட அறிவோட வழிகாட்டுதலையும் மீறி நம்ம அதே செயலை செஞ்சுப்படுறோம். அதுக்கப்புறமா குற்ற உணர்ச்சியில் போய் வாடி போயிடுறோம். எப்போவுமே நம்ம இதுலேருந்து விடுபட்டு நம்ம விரும்ப எப்படி நல்ல செயலை செஞ்சு நிறைவாக வாழ்றது அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே நொந்துக்க ஆரம்பிச்சிடுறோம். பகவத்கீதையோட மனசை பற்றிய புதிய அணுகுமுறை தெரியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஐயாவோட மனசை பற்றிய புதிய அணுகுமுறையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த மனசில் என்ன வந்து தானாக தான் தோணுது, அப்படி தோன்றது வந்து நம்மளோட கட்டுப்பாட்டிலையும் கிடையாது, என்ன தோன்றி மறையிற நிலையில தான் நம்மளுக்கு இந்த மாதிரி என்ன என்ன தோணியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால நல்லா அறிஞ்சு புரிஞ்சுக்க முடியுது. இப்படி இந்த மனசோட கவனத்துக்கு வராத நிலைமையில ஏற்படுற இந்த எண்ணம், சிந்தனை, செயல் அப்படிங்கிற தொடரில் நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம பொறுப்பு ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம மனசோட கவனத்துக்கு வராத எதுக்கும் நம்ம எப்படி போய் பொறுப்பு ஏற்றுக்க முடியும்? இப்போ வந்து இந்த எண்ணம், சிந்தனை, செயல்ங்கிற தொடரில் எங்கே எப்போ எந்த நிலையில நம்மளால் அடையாளம் காண முடியுதோ அதுக்கு அப்புறமா நம்மளா சிந்திக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் நம்ம மட்டும்தான் பொறுப்பு. இப்போ நம்முடைய பழைய அனுபவங்களுடைய நினைவும் பழக்கப்பதிவும் நம்மளை வந்து பழைய செயலுக்கு தான் இழுத்துக்கிட்டே போகும். எப்படித்தான் நம்மளோட பழைய செயலுக்கு இழுத்தாலும் இந்த புரிதலுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி நம்மளை பாதித்த அந்த செயல் வந்து நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு போராட்ட உணர்வு மட்டுமே நம்ம மனசில் முழுமையாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த போராட்ட உணர்வை கூட அந்த செயலுக்கு மறைமுகமாக ஒரு உணர்வு தூண்டுகோலாக அமைஞ்சு அந்த தவறான செயலை நம்மளோட கட்டுப்பாட்டையும் மீறி கூட செயல்பட வச்சுப்படுது. ஆனால் இந்த புரிதலுக்கு அப்புறமேட்டு இந்த எண்ணம், சிந்தனை, செயல்ங்கிற தொடரில் எந்த நிலைமையில நம்மளோட கவனத்துக்கு அது வருதோ அதுக்கு அப்புறமா அந்த தவறான செயல் நம்மளுக்கு நல்ல தெரிஞ்ச நிலையில தான் நம்மளோட முழுமையான ஒத்துழைப்புல மட்டும்தான் நடக்குது. இங்கே போய் நம்மளுக்கு தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லி நம்மளை நாம சமாதானம் சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு நம்மளோட முழு விருப்பத்தோட தான் இந்த இடத்துல தவறே நடைபெறுது. புரிஞ்சுக்கிட்ட நம்மளுக்கு வந்து தவறான செயல் நடக்கவே நடக்காதுன்னு சொல்றத விட நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச நிலைமையில போராட்டம் இல்லாம சில நேரத்தில் தவறான செயல் கூட நடைபெற்றுருது. முன்ன மாதிரி போராட்டமும் குற்ற உணர்ச்சியும் இந்த இடத்துல இருக்க மாட்டேங்குது. உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி போராட்டமும் குற்ற உணர்ச்சியும் அடிக்கடி தோன்றி தவறான செயலை ஈடுபட்டுக்கிட்டு இருந்த நம்ம வந்து இப்போ விழிப்போடைய போராட்டம் இல்லாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி போராட்டம் இல்லாமல் செயல் நடைபெறதுனால அந்த தவறான செயல் நடைபெற அளவு கூட குறைய ஆரம்பிச்சிருது. இப்போ உதாரணமாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி 10 தடவை நீங்கள் தவறு செஞ்சு வருத்தப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு செயல்படுறப்ப அந்த தவறோட எண்ணிக்கை வந்து 9, 8, 6, 7, 6, 5 அப்படியே படிப்படியாக குறைய தொடங்கிடுது. சில காலத்தில் வந்து ஒரு செயல் மீதான ஈர்ப்பு அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறமா இந்த எண்ணம், சிந்தனை, செயல்ங்கிற இந்த தொடரில் முதல்ல இந்த செயல் குறைஞ்சு அதுக்கப்புறமா நம்மளா கையில் எடுக்கிற இந்த சிந்திக்கும் சிந்தனை குறைஞ்சு
இறுதியா கொஞ்ச காலம் கழிச்சு இந்த எண்ணம் வந்து மனசோட கவனத்துக்கு வந்த நிலைமையிலேயே நம்மளால உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு நம்ம அப்படியே உயர்ந்துடுறோம். இதுல புரிதலுக்கு முன்னாடி ஒருத்தர் செய்ய தவறான செயலோட தீவிரத்தை பொறுத்து மாற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நிகழ முடியும். ஏன்னா அந்த செயலோட தீவிரம் வந்து அந்த அளவுக்கு நம்ம மனசுல பதிந்திருக்கிறது தான் அதோட காரணம். எப்படித்தான் இருந்தாலும் சரி, நம்மளோட கவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நிச்சயமா இந்த தவறான செயலை செய்ய மாட்டேன்னு சொல்லி உறுதிப்பாடு இருக்கிற பட்சத்துல நிச்சயமா தவறான செயல் நடைபெறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நம்மளோட உறுதியை நம்மளே குறைச்சிட்டு செயல் மேல நம்ம விருப்பத்தை கொள்றோம்னாக்க அந்த தவறான செயலை தடுக்க முடியாத ஒன்னா போயிடும். இந்த செயல்ங்கிறது வந்து புறம்தான், அது அகம் கிடையாதுங்கிறதுனால நாம தான் நம்மளோட செயலை நல்ல செயலா தீர்மானிச்சு செய்யணும். நம்மளோட தவறான செயலை மாற்றுறதுக்கான என்னென்ன நல்ல வழிமுறை இருக்குது அப்படிங்கறத ஆராய்ஞ்சு நம்மளா கையில எடுத்து செயல்படுறது மூலம் நிச்சயமா நம்மளோட தவறான செயலோட அளவு குறைஞ்சு மேலும் அந்த செயல் அந்த செயலே கூட தேவையில்லாம போகிற நிலைமை கூட நம்ம அப்படியே படிப்படியா உயர்ந்துருவோம். நம்ம நம்மளோட செயலை வந்து முயற்சி செஞ்சு மட்டும்தான் மாற்ற முடியும். மேலும் நம்ம ஈடுபடுற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலை கூட முழு விசுவாசத்தோடையும் அக்கறையோடும் செயல்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. காலப்போக்கில் நம்மளோட எல்லா செயல்களிலையுமே ஒரு நேர்த்தியும் முழுமையும் கூட வந்துடும். இப்போ நீங்க செல்ற பாதை மேலும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட வளர்ச்சிக்கான முழுமையான புற முயற்சி மட்டும்தான். அதனால அக அமைதிக்கு வந்து நம்மளா ஏற்படுத்த முயற்சி வந்து டோட்டலா பயன் இல்லாதது. ஆனா புற வளர்ச்சிக்கு நம்மளா ஏற்படுத்த முயற்சி தான் பயனுடையதா இருக்கும். நன்றி, வணக்கம்.